வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் தெய்வீக பயணம் மேற்கொள்ள போகிறோம். இது என்ன மாதம்? ஆடி மாதங்க. நம்ம ஆடி மாதம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஃபுல் மந்தே கடவுளுக்காக அர்ப்பணிக்கப்பட்டது. அம்பாள் ஆதிபராசக்தி மட்டும் இல்லைங்க, முருகர், சிவபெருமான், மகாலட்சுமி, ஆண்டாள் தாயார், ஏங்க நம்ம முன்னோர்களுக்கு கூட ரொம்ப உகுந்த மாதம் இது. வாங்க வீடியோக்குள்ளே போய் ஆடி மாதத்தின் சிறப்புகளை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஆடி மாதம் தமிழ் மாதத்தின் நான்காவது மாதம். இது தட்சணாயன புண்ணிய காலம். ஆடி மாதம்னு சொன்னாலே நிறைய வழிபாடுகள் இருக்குங்க. ஆடி முதல் நாள்லேருந்தே விசேஷந்தான். ஆடி முதல் நாள் தேங்காய் சுடறதுன்னு ஒரு விசேஷம் இருக்குது. நம்ம முன்னோர்கள் இதை பண்டிகையாக கொண்டாடினாங்க. இப்பவும் கிராமப்புறத்தில் வழக்கத்தில் இருக்குது. தேங்காயோட நார் எல்லாம் எடுத்து மஞ்சள் தடவி குங்குமம் இட்டு தென்னம்கண்ணில் சிறு துளி இட்டு வச்சுக்கணுங்க. ஊற வைத்த அரிசி, பாசிப்பருப்பு, ஏலக்காய், வெல்லம், எள், தேங்காய் துருவல், தேங்காய் தண்ணி வைத்து ஸ்டஃப் செய்யணுங்க. அழிஞ்சி மரம் குச்சி வச்சு மூடி சுடுவாங்க. அனைத்து குடும்பமா சேர்ந்து சுட்டு அம்மனுக்கு நெய்வேத்தியம் பண்ணி சாப்பிடுவாங்க. ஹெல்த்துக்கு கூட ரொம்ப நல்லதுங்க. அது மட்டும் இல்லை, எள் வெடிக்க வெடிக்க நம்ம கஷ்டம் கூட அப்படியே பறந்து போய்விடும்னு ஒரு ஐதீகம் இருக்குங்க. இந்த வீடியோவோட எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. யாருக்குமே தெரியாத ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்டை சொல்ல போகிறோம். கண்டிப்பாக பாருங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. அனைத்து ஆடி செவ்வாயும் ஆடி வெள்ளியும் விசேஷங்க. இந்த நாளில் சுமங்கலி பெண்கள் மஞ்சள் இட்டு குளித்து அம்மனை வழிபட்டால் மாங்கல்ய பலம் கூடும். வீட்டு வாசல்ல மாக்கோலம் போட்டு மஞ்சள் சாதம், மஞ்சள் சர்க்கரை பொங்கல் செய்யணும்னு ஒரு ஐதீகம் இருக்குங்க. ஆடி வெள்ளி விரதம் இருந்து புத்துக்கு பால் விடுறது ரொம்ப விசேஷம். உடனே பாம்பு பால் குடிக்குமான்னா இல்லைங்க. இந்த ஐதீகம் எதுக்குன்னா, ரெய்னி சீசன்லெல்லாம் பாம்பு வெளியே வரா, பாலும் முட்டையும் வைத்தால் வாசனைக்கு பாம்பு புத்தை விட்டு வெளியே வராது, இனப்பெருக்கம் நடக்காது, நாகதோஷம் போகணும்னு கூட ஐதீகம் இருக்குங்க. நாகதோஷம் இருக்கிறவங்க வெள்ளியில் நாகம் வாங்கி வச்சுக்கணுங்க. 48 நாள் விரதம் இருந்து தினமும் காலையில் வீட்டை சுத்தம் செய்து தினமும் தலைக்கு குளித்து பசும்பால் வாங்கி நாகத்துக்கு அபிஷேகம் பண்ணி நெய்வேத்தியம் பண்ணணுங்க. பாலும் 48 நாள் முடியும் போது காலையில் பசும்பால் வாங்கி அதில் நாகத்தை போட்டு சென்னையில் இருக்கிற காளிகாம்பாள் கோவிலுக்கு எடுத்துகிட்டு போகணுங்க. நாகத்தை தலையை சுற்றி ஹுண்டியில் போட்டு பால் புத்துக்கு விட்டுட்டு அம்பாளை தரிசனம் பண்ணிட்டு வரணுங்க. வரும்போது கடல்கரைக்கு சென்று காலை மட்டும் நினச்சி விட்டுட்டு வரணும். இப்படி செஞ்சால் கண்டிப்பாக நாகதோஷம் விலகுங்க. கல்யாணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும். குழந்தை பாக்கியத்துக்கும் இது ரொம்ப நல்லதுங்க. ஆடிப்பெருக்கு திருவிழா காவேரி தாயை வணங்குவதற்காக கொண்டாடப்படுகிறது. டெல்டா பெல்ட்ல தாங்க ரொம்ப விசேஷமா கொண்டாடுவாங்க. ஆடி மாசத்துல தான் விவசாயம் செய்ய ஆரம்பிப்பாங்க. நல்ல மழை பெய்து கல்டிவேஷன் சிறப்பா இருக்க ஆடிப்பெருக்கு கொண்டாடுவாங்க. பலவிதமான கலவை சாதம் செஞ்சு அம்மனுக்கு படைச்சு காவேரி கரைக்கு போய் குடும்பமா சாப்பிடுவாங்க. மகிழ்ச்சியா இருப்பாங்க. ஆடி மாதத்துல வர ஞாயிற்றுக்கிழமைகளில் அம்மனை நினைத்து கூழ்வார்ப்பாங்க. ராகி கூழ் அனைத்து மக்களுக்கும் தானமாக ஊற்றுவாங்க. இதில் கூட சயின்ஸ் இருக்குங்க. கூழ் ரொம்ப குளுமையானது. ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கூட நிறைய இருக்குங்க. எல்லா அம்மன் கோவில்களையும் திருவிழா கொண்டாடுவாங்க. பால் குடம் எடுப்பாங்க, பொங்கல் வைப்பது, தீச்சட்டி தூக்குவது, பூ மிதிப்பதுன்னு வேண்டுதலை நிறைவேற்றுவாங்க. சண்டே கூழ் விட்டுட்டு பெரியபாளையம் கோவில் போய் பவானி அம்மனை தரிசனம் செய்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆடி அமாவாசை பித்ருகளுக்கு தர்ப்பணம் கொடுக்க உகுந்த தினம். 3 முக்கியமான அமாவாசையில் ஆடி அமாவாசை 1. ஆடி அமாவாசையில் குளித்து நீராடி சிவனை வழிபட்டு பித்ருகளுக்கு தர்ப்பணம் செய்வாங்க. நம் முன்னோர்கள் நமது வாழ்க்கையில் தெய்வமாக இருந்து வழி நடத்துவாங்க. அவங்க ஆசீர்வாதம் கிடைக்கும்னு ஒரு ஐதீகம்.
கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் தாங்க ஔவையாருக்கு தனிப்பட்ட கோவில் இருக்குது. இந்த ஆடி மாதத்தில் பெண்கள் ஔவையாரை வேண்டி நோன்பு இருந்து வழிபடுவாங்க. அதுதான் ஔவையார் விரதம்ங்க. ஒவ்வொரு வீட்டிலையும் துளசி மாடம் இருக்கணுங்க. துளசியை ரொம்ப ஐஸ்வர்யம், காத்யாயினி தேவி நம்ம வீட்டிலேயே இருக்கிறதா ஒரு ஐதீகம். ஆடி மாதத்தில் துளசி மாடத்துக்கு விளக்கு ஏற்றி பூஜை செய்து விரதம் இருப்பாங்க. வீட்டில் துளசி மாடம் இருந்தாலே அந்த வீட்டுக்கு எந்த ஒரு தீய சக்தியும் உள்ளே வர முடியாது அப்படின்னு ஒரு நம்பிக்கைங்க. துளசி பூஜை ரொம்ப வாஸ்டான சப்ஜெக்ட். ஃப்யூச்சரில் துளசி பூஜையை பற்றி எக்ஸ்க்ளூசிவாக ஒரு வீடியோ பண்ணுறோங்க. என்ன ஸ்லோகம் சொல்லணும், எப்படி துளசியை வழிபடணும் எல்லாமே சொல்கிறோங்க. கன்னி பெண்கள் நல்ல கணவன் கிடைக்கணும் என்றும், திருமணமான பெண்கள் மாங்கல்ய பலம் வேண்டியும் அம்பாளை நினைத்து விரதம் இருப்பதே வரலட்சுமி விரதம். நல்ல உடல் ஆரோக்கியம், தொழில் நல்லா முன்னேறணும்னு வேண்டி இந்த விரதத்தை அனுசரிப்பாங்க. சுமங்கலிகளுக்கு தாம்பூலம் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கி விரதத்தை முடிப்பாங்க. கருட பகவான் பெருமாள் விஷ்ணுவோட வாகனம். கருடாழ்வாரோட அவதாரத்தை சிறப்பாக கொண்டாடுறது ஆடி சுவாத்தி அன்னைக்கு தான். கருடாழ்வார் எப்படி தனது அன்னை கத்ருவையை பார்த்துண்டாரோ, இனப்பிரியா பந்தத்தை வச்சுண்டாரோ, அவருடைய பக்தர்களுக்கும் அதனை வழங்கி தாய் மகன் உறவை பலப்படுத்துவார். கும்பகோணத்தில் இருக்கிற நாச்சியார் கோவிலில் கருட ஜெயந்தி ரொம்ப விசேஷமாக பண்ணுவாங்க. ஆடி கிருத்திகை முருகனுக்கு உகந்த நாள். கார்த்திகை பெண்கள் முருகனை வளர்த்ததால் சிவபெருமான் முருகனுக்கு கார்த்திகேயன் என்று பெயர் வைத்தார். ஆடி மற்றும் கார்த்திகை மாதத்தில் வரும் கிருத்திகை ரொம்ப விசேஷமான. பால் காவடி மற்றும் பால் குடம் கூட எடுப்பவர்களும் உண்டுங்க. கோதை ஆண்டால் அவதரித்தது ஆடி மாதத்தில் வர பூர நட்சத்திரம்ல என்பதால் ஆடி பூரம் கொண்டாடப்படுகிறது. திருப்பாவை லலிதா சஹஸ்ரநாமம் படித்து கூட ரொம்ப பாக்கியம் தருங்க. கோதை பிறந்த ஊர் ஸ்ரீவெல்லிபுத்தூர். பாவை விரதம் இருந்து கண்ணனை மணந்தால் கோதை. அதனால் ஆண்டாளை நினைத்து பாசுரங்கள் படித்து இந்த ஆடி மாதத்தில் வழிபட வேண்டும். ஸ்ரீவெல்லிபுத்தூரில் வெகு விமர்சையாக இந்த ஆடிப்பூர திருநாள் ரத மகோத்சவத்தோட சிறப்பாக கொண்டாடப்படும். ஆடிப்பூரம் அணிக்கு வளையல் அலங்காரம் செய்வாங்க. அந்த வளையலை கன்னி பெண்களும் சுமங்கலிகளும் போட்டுப்பாங்க. அம்மனுக்கு வளகாப்புன்னு ஒரு விசேஷம் கூட நடக்குங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க வேண்டிண்டு வளையல் அம்மனுக்கு சாத்தினாங்கன்னா குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க. கஜேந்திரம் என்னும் யானை முதலை கிட்டேந்து காப்பாத்த விஷ்ணு பகவான் அருள் கொடுத்த நாள் இந்த ஆடி மாதத்துல தாங்க. கஜேந்திர வரதராஜ பெருமாள் கோவில் கும்பகோணத்துல இருக்குங்க. இந்த கோவிலில் ஆடி மாதத்தில் பிரபந்தங்கள் படித்து அனுசரிப்பாங்க. ஆடி பௌர்ணமி சிவபெருமானுக்கு ரொம்ப விசேஷமானதுங்க. திரட்டிப்பால் வைத்து அபிஷேகம் செய்வாங்க. நாங்கள் சொல்ல வந்தது முக்கியமான புதுமையான ஒன்று தாங்க ஆடி தபஸு. பார்வதி தேவி அவர்கள் ஊசி முனையில் தவம் புரிந்தாங்க. இந்த தவம் ஆடி மாதத்தில் காட்சி அழித்தலால் ஆடி தபஸு என்று பேர் வந்தது. சிவபெருமானையும் மகாவிஷ்ணுவையும் ஒன்னா சேர காண வேண்டி தவம் இருந்தாங்களாம். ஆடி தபஸு கோலாகலமாக கொண்டாடப்படும் இடம் சங்கர நாராயணன் கோவில். சங்கர நாராயணன் கோவிலில்தான் கோமதி அம்மன் காட்சி அருள்கிறார். வாழ்நாளில் முடிந்தால் ஆடி தபஸ் அன்று சங்கர நாராயணன் கோவில் சென்று அம்மன் அருள் பெற வாழ்த்துகிறேன். ஆடி மாதத்தில் புதுமண தம்பதிகரை பிரித்து வைப்பது ஒரு வழக்கம் இருக்குங்க. அதில் கூட ஒரு சயின்ஸ் இருக்குங்க. ஏன்னா ஏப்ரல் மேலே குழந்தை பிறந்தா தாய்க்கும் சேய்க்கும் ரொம்ப கஷ்டம். வெயில் நிறைய இருக்கும், மற்ற டிசீஸ் வேற வர வாய்ப்பு நிறைய இருக்குது. அதனால தான் அப்படி பண்ணுவாங்க.
இதுவரைக்கும் ஆடி மாதம் என்றாலே தெய்வங்களுக்கு மட்டும்தான்னு பார்த்தோம். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க, நம்ம லேடிஸ்க்கு ஆடி மாதம் என்றாலே கொண்டாட்டம் தாங்க. நிறைய ஆஃபர்ஸு, டிஸ்கவுண்ட்ஸ் இந்த மாதத்தில் தான் நிறைய போடுவாங்க. ஆடி மாதம் ஷாப்பிங் பண்ணாலே ஒரு தனி சந்தோஷம்தான். இந்த சந்தோஷத்தோட ஆடி மாதம் தெய்வத்தை வழிபட்டு ஐஸ்வர்யத்தை சேர்த்து ஷாப்பிங் பண்ணி கொண்டாடுங்க. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.